கிளைமேக்ஸில் கத்தியை ஒருத்தராக வச்சுக்கிட்டு ஏழு எட்டு பேர் நின்று மிஷின்களை சுட்டுட்டு இருக்காங்க. கத்தியை வச்சுட்டு போய் சண்டை போட்டு நிற்கிறாருண்ணா, இது மனசாட்சி எல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்போ 50 பேர் சுற்றிருக்காங்க, ஆனால் இவர் வெளில வராரு. யாரும் எல்லாரும் பாய் பாய்னு டாட்டா காமிச்சு வழி அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ப்ரோ அல்டிமேட் ப்ரோ படம் பீஸ்ட்லாம் கண்டிப்பாக போகாதீங்க ப்ரோ, கண்டிப்பாக கேஜிஎஃப் போங்க ப்ரோ. எவனா பீஸ்ட் போகிறேன்னு சொன்னாங்கன்னா வேணாம்னு சொல்கிறேங்க ப்ரோ. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பீஸ்ட் கம்பேர் பண்ணால் வலிமையே பார்க்கலாம், ஏன்னா அது சென்டிமெண்ட் தான் தவிர மற்றபடி வந்து அந்த படத்தில் எதுவும் கிடையாது. பார்த்தா டியூரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் சில பேர் பிடிக்காமல் போகலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா வலிமை ரெண்டாவது தடவை பார்க்கலாம். பீஸ்ட் விஜய், அவர் இப்போ விஜய் நடிச்சிருக்காருன்னா அவர் நடிச்சு அவர் டேரக்டர் சொல்ல தான் நடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, நெல்சன் ஏன் சரியாக யூஸ் பண்ணலன்னு தான் கேட்கணும். ஏன்னா சிம்பிளாக சொல்லுங்கள், எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது, அவர் மட்டும் ஆனால் கேமராவில் எல்லா இடத்தையும் வாட்ச் பண்ணுறாங்கன்னு தெரியுது, ஆனால் விஜய் மட்டும் ஒரு சண்டை போகிற இடத்துல எதுலேயுமே தெரிய மாட்டேங்கிறாரு. ஆனால் அவரே போய் நிற்கிறாரு, நான் பார்த்துருக்கேன்னு போய் நிற்கிறாரு. அப்போ கேட்குறாங்க நீ இப்போ தான் கண்டுபிடிச்சியான, அவர் விஜயை கேட்குறாரு. எங்களுக்கே தெரியுது நல்லா, ஒரு சிசிடிவி இருக்கிற இடத்துல விஜய் தெரியலையா உங்களுக்கு? சரி போகிற இடத்துல சண்டை போடுறாருன்னா அந்த இடத்துல அவர் செத்துருக்கு, சண்டை போடுறாருனா தெரியணும். நாலு பேர் வராங்க செத்துடுறாங்க, மறுபடியும் நாலு பேர் வராங்க சாவுறாங்க, சாவுறதுக்கு மட்டுமே ஒரு நாலு பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ப்ளூ ஷர்ட் மாறன் ஒரு இதில் சொன்னார், தீவிரவாதிகளை பார்த்தது பாவமாக இருக்குன்ட்டு. சத்தியமாக உண்மையாகவே அதுதான் இருக்குது. கிளைமேக்ஸில் கத்தியை ஒருத்தராக வச்சுக்கிட்டு ஏழு எட்டு பேர் நின்று மிஷின்களை சுட்டுட்டு இருக்காங்க, கத்தியை வச்சுட்டு போய் சண்டை போட்டு நிற்கிறாருண்ணா, இது மனசாட்சி எல்லாம் ஞாபகம் இருக்கா? எப்பவும் பார்க்குற மாதிரி அதெல்லாம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்தா தான் தெரியும். மற்றவங்க எல்லா ரிவ்யூ சொல்கிறத பற்றிலாம் நம்ம யோசிக்கூடாதுல்ல. எல்லா படத்தையும் கம்பேர் பண்ணால் ஓகே தான், வேறு லெவல் தான் படம். ஆக்ஷன்லாம் நல்லா இருந்தது. காமெடி விஜய் படத்தில் மோஸ்ட்லி ஜாஸ்தி காமெடி இருக்காது, இல்லை நல்லா காமெடி இருந்தது, பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, வேறு லெவல் தான். ரொம்ப மோசமாக மோசம்லாம் ஒன்றும் கிடையாது, பார்க்க நல்லாயிருக்கு. ஓகே மோசம்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் அது பிடிக்காதவங்க சொல்கிற வார்த்தையாக இருக்கும், விஜய் ஃபேன் பொறுத்தளவுக்கு ஓகே தான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லையா அதில். பார்க்கலாம் படத்துல பிடிக்கிறவங்க எதிர்பார்த்ததுன்னா ஒரு விஜய் படம்னா வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பிடிக்கும், லேடிஸ்க்கு பிடிக்கும், ஒரு லேடிஸை இம்ப்ரெஸ் பண்ணுவார், ஒரு குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவார். இதில் எதுவுமே அந்த அளவுக்குலாம் கிடையாது, சும்மா ஃபேராக இருக்காப்புல ஆள், அவருக்காக ஒரு டைம் பார்க்கலாம் அவங்க தளபதிக்காக. படத்தில் ஒரு குண்டு கூட படல, அது விஜய் எப்போ அடித்தாங்கன்னா சேரில் கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவரை மட்டும் தீவிரவாதிகளை பார்த்தா உடனே துப்பாக்கியில் கொள்றாரு, ஆனால் இவரை மட்டும் உட்கார வச்சு அது கையை பார்த்தீங்கன்னா லூஸாக கட்டிருக்கிறது நல்லாவே தெரியும் கேமராவில், அதையும் காமிச்சு கத்தியாரத்து கண்ணில் குத்திட்டு இருக்காங்க, அது லைட்டாக தான் கேர கீரல் விழுந்துருக்கு. கேஜிஎஃப் ரெண்டு தடவை பார்த்துட்டேன் நான், எனக்கு அது கேஜிஎஃப் எப்படி சொல்லட்டும், நீங்கள் அதுலேயே சொல்லலாம் 100 பேர் சொல்கிறாங்கன்ட்டு, அதுலேயாச்சும் ஒரு குண்டை வாங்கினாருன்னு சொல்லுவேன், இதில் ஒரு குண்டையும் வாங்க மாட்டேங்கிறாரு. இவர் வலிமையில் நம்ம அம்மா சென்டிமெண்ட்டில் வச்சு அது ரொம்ப நேரம் எழுத்துட்டாங்க, அப்படி இல்லைனா அந்த பேக்கை மட்டும் கொடுத்தாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் மூவியாக இருந்திருக்கும். வலிமை அது அதில் மிஸ்டேக் பண்ண ரொம்ப லென்த்தாக போச்சு. அம்மா சென்டிமெண்ட்டில் வச்சு ரொம்ப கிளைமேக்ஸ் பார்த்தோம் நம்ம, வலிமையில் பழைய கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருந்தது. இதில் வந்து என்னென்னா புதுசாக பண்ணுறேன்னு சொல்லி என்னமோ அவர் ஃபைட்டர் ஜெயில ஜெட் பைரட்லாம் எடுத்துகிட்டு எங்கெங்கே போகிறாருனே தெரில ப்ரோ. ஆக்சுவலி டாக்டர் வந்துட்டு ஃபுல் டார்க் காமெடி ப்ரோ, அதே அளவுக்கு நீங்கள் பீஸ்ட் எடுத்துருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க, நெல்சனுக்கு படமே எடுக்க தெரில காமெடி மட்டும் வச்சே படத்தை ஓட்டுறாரு அப்படின்வீங்க, சரிங்களா? ஈவனாக அழகாக அதாவது விஜய்க்கு தேவையானதை விஜய்க்கு கொடுத்துருக்காரு, காமெடியன்ஸுக்கு தேவையான ரோலாக இருக்கட்டும் அது எல்லாருக்கும் கரெக்டாக கொடுத்துருக்காரு, அதாவது ஓவர்லேப்ட் ஆகலை. இப்போ டாக்டரில் பார்த்தீங்கன்னா சுற்றி படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்கும், நல்ல படம் தான் ஆக்சுவலி அதுவும். ஸோ பேசிக்காக அதுதான் ப்ரோ, என்ன கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஈவனான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க பீஸ்ட்டில், நல்லா தான் ப்ரோ இருக்குது பீஸ்ட் கூட. அதை வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்லாம் சொன்னீங்கன்னா சத்தியமாக எனக்கே காண்டாயிடும். நாலாவது வாட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன் பீஸ்ட்டு, தளபதி யாஷுக்கு மூணாவது வாட்டி பார்த்துருக்கேன். பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கு பக்கத்து நாட்டு போகிறது விசா கூட இது பண்ண மாட்டேங்கிறாங்க, இவர் எப்படி போனார், தீவிரவாத கேம்ப்லேயே இருந்தார் சுட்டுறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. இவருக்காக வெளியில் வர பேச்சு ஹெட் ஷாட்டில் எல்லாருமே அடிக்கல, எல்லாரும் தீவிரவாதிங்கன்னு 50 பேர் சுற்றிருக்காங்க, ஆனால் இவர் வெளில வராரு, யாரும் எல்லாரும் பாய் பாய்னு டாட்டா காமிச்சு வழி அனுப்பிச்சுட்ருக்காங்க. இதில் யாருமே தீவிரவாதி மாதிரி இல்லை ப்ரோ, விஜய் என்ன பண்ண போகிறாரு, தீவிரவாதி என்ன வச்சு வந்து சாகிறதுக்குனே தீவிரவாதி வச்சுருக்காங்க படத்தில், வேறு எதுக்காகவே வைக்கல. ஒரே ஒரு தடவை ஒரு அம்மாவை கொண்டுவார் தீவிரவாதி, வேறு எதுக்காகவும் இல்லை, வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. டவுன்லோட் பண்ணுங்க, என்றைக்கோ முடிஞ்சு போச்சு ப்ரோ, ரெண்டு நாள் முன்னாடி முடிஞ்சு போச்சு ப்ரோ. கேஜிஎஃப் தான் ப்ரோ, கேஜிஎஃப் தான் ப்ரோ, தளபதி தளபதி, அது தளபதி ப்ரோ, இது கேஜிஎஃப் ப்ரோ, அவர் தான் ப்ரோ. பிடிச்சிருக்கா ப்ரோ,
கேஜிஎஃப் தான் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் தான் சரி, இந்த போஸ்டர்லாம் எடுத்துருவாங்க ப்ரோ கண்டிப்பாக. ஒரே சண்டை சொல்ல முடியாது, விறுவிறுப்பா இருக்கு. ஆனா அதோட ரிசல்ட் என்னன்னா எதை கருத்து சொல்ல வரான்றது தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதிரடியா இருக்குது. பீஸ்ட்லாம் கண்டிப்பா போகாதீங்க ப்ரோ, கண்டிப்பா கேஜிஎஃப் போங்க ப்ரோ. எவனா பீஸ்ட் போறேன்னு சொன்னானா வேணாம்னு சொல்றேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, பீஸ்ட் பாத்துட்டேன் ஏற்கனவே, ஆனா அது மட்டமா தான் இருந்தது. கேஜிஎஃப் தான் வேற லெவல் ப்ரோ. செம்ம செட் ஆகுது ப்ரோ. அவர் ஒருத்தாள் போதும் ப்ரோ. கேஜிஎஃப் என்ன ப்ரோ, எல்லாத்தையும் காலி பண்றாரு ப்ரோ. அவரு ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. எவ்வளவு மாசா பண்ணிருக்காரு? ஆ நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா பாக்கிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புரியல? ஆ பார்த்தேன். ஆ அதை விட இது நல்லா பெட்டரா தான் இருக்கு. சென்டிமெண்ட்டும் நல்லா இருக்கு, ஆக்ஷனும் நல்லா இருக்கு, ஃபைட்டும் நல்லா இருக்கு. படம் மொத்தத்திலே ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன ப்ரோ எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னா அது எப்படி ப்ரோ சொல்கிறேன், நல்லா இருக்கு படம். கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஓவராக இருந்துச்சோன்னு தோணுது ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு. பார்த்துட்டோம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்கு ப்ரோ. நல்லா இல்லைன்னா கிடையாது ப்ரோ. அது ஒரு ஜானரில் எடுத்திருக்காங்க, இது ஒரு ஜானரில் இருக்குது. இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆக்ஷனாகவே வச்சுருக்காங்க. பீஸ்ட்டில் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது, பட் மற்றபடி படம் நல்லா தான் இருக்குது பீஸ்ட். ஆமாம் ப்ரோ. இதில் யாஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? இதில் இதில் இதுலேயும் நடுவில் கத்தி வச்சு தான் ஆட்டிகிட்டு இருக்காங்க. என்ன இல்லை ப்ரோ, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இதே படத்தில் ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்துட்டு ஒரு தனியாக தான் சுற்றி சுற்றிட்டு இருப்பார். அதே தான் அதில் ஒரு 20 பேரை வச்சு விஜய் பண்ணியிருக்காருன்னா இதில் ஒரு 50 பேரை வச்சு யாஷ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஆனால் இது ப்ரோ என்ன தெரியுமோ ப்ரோ, நம்ம ஆளுங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபேன்ஸுன்னு ஒன்று இருக்கானுங்க தெரியுமா, அவனுங்க வந்து மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறதுக்காகனே ஒரு ஒன்றத்தையும் சொல்லி சுற்றிட்டு இருக்கானுங்க. நான் விஜய் ஃபேன் தான் இல்லைன்னா சொல்லலை. யாஷ் படத்தை பார்த்து நான் என்ன தப்பாக சொன்னேன்? ரெண்டு படமும் நல்லா தான் இருக்குது. பீஸ்ட்டு கம்பேர் பண்ண முடியாது. யாஸ் இது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா இது ஆல் ஓவர் எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு எப்படி ஒரு புரட்சி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை. பீஸ்ட் அப்படி கிடையாது, ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ். ஃபேமிலியோடு போனோமா பார்த்தோமா, நெல்சனோட டேரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாரோட காமெடியும் நல்லா தான் இருக்குது. அதாவது டாக்டரை ஏற்றுக்கிறாங்க, பீஸ்ட்டை ஏற்றுக்க முடியாதுன்னா அப்போது எனக்கு தெரிஞ்சு மக்களோட மைண்ட் செட்டில் தான் ப்ரோ தப்பு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பீஸ்ட்டு கம்பேர் பண்ணால் வலிமையே பார்க்கலாம். ஏன்னா அது சென்டிமெண்ட் தான் தவிர மற்றபடி வந்து அந்த படத்தில் எதுவும் கிடையாது. பார்த்தா டியூரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் சில பேர் பிடிக்காமல் போகலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா வலிமை ரெண்டாவது தடவை பார்க்கலாம், பீஸ்ட் ஒரு டைம் தான் பார்க்க முடியும், அவ்வளோதான். அந்தளவுக்கு தான் இருக்குது. வலிமையில் என்ன பிரச்சனை? வலிமையில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா நல்லா பண்ணியிருப்பார். அஜித் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற அளவுக்கு இருக்கும் ஓரளவுக்கு, அவ்வளோதான். ஆ அதுவும் பார்த்தேன், அதுவும் படம் ரொம்ப லென்த்தாக இருக்குது. அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் நல்ல மெசேஜ் ஸ்டோரி. இப்போலாம் மெசேஜ் சென்டிமெண்ட்லாம் யாரும் பார்க்குறது கிடையாது. வந்தம்மா உக்காந்தம்மா நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணமா, அப்படி தான் இப்போ இருக்க ட்ரெண்டு பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஆ படம் பார்க்கலாம், அது பார்க்கலாம், எல்லாமே ஒன் டைம், அவ்வளோதான். இப்போ ட்ரிபிள் ஆர் கூட பார்த்தா அதுவும் ஒன் டைம் தான், எதுவும் வந்து ரிப்பீட்டுக்கு வந்து பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆ பார்த்துச்சு பார்த்துச்சு. வேற மாதிரி தலைவன் வேற மாதிரி பண்ணியிருக்கான் வெறித்தனம். தலைவனுக்காகவே பத்திரையும் படத்தை பார்க்கலாம். அப்படிலாம் இல்லை ப்ரோ, தலைவனுக்காக பத்திரையும் படத்தை பார்க்கலாம் ப்ரோ. தளபதிக்காக படத்தை பத்திரையும் பார்க்கலாம், தளபதிக்காகவே. ஆனா தமிழ் சினிமா வேஸ்ட் ப்ரோ, சத்தியமா சொல்ல போனா செம்ம ஃபர்ஸ்டோட வேற லெவல்ல இருக்கானா கேஜிஎஃப். நான் நினச்சே பார்க்கல, பீஸ்ட் பீஸ்ட் தான் நினச்சின்னு இருந்தேன். கேஜிஎஃப் கேஜிஎஃப் தான் சத்தியமாக சொல்லுவாங்க, சீரியஸாக. இந்த படத்தை பார்த்து நானே வந்து கெஸ் பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும்னு. பார்த்தேன்னா அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ, சொல்லவே முடியல. அப்படியே பூஸ் பம்புன்னுவாங்கள, அது வந்துனே இருக்கு எல்லா சீன்லையும். ஆனால் வேறு லெவல் சென்டிமெண்ட்டு எல்லாத்துலேயும் அல்டிமேட். பீஸ்ட் நான் பார்க்கல ப்ரோ, இந்த ரிவ்யூ பார்த்துட்டே நான் வேஸ்ட்டு நான் விட்டேன். இதுக்கு மேலே எதுக்கு பார்க்கணும்? இந்த படத்துக்காக ரொம்ப வெயிட்டிங் எடுத்து ரொம்ப நாள் காசு ரெடி பண்ணி இப்போ தான் வந்தேன். ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல் சார். அதுக்கும் பூஸ் பம்ப் தான் ப்ரோ, என்ன சொல்ல முடியல. அப்படியே பிளாஸ்ட் வெடிக்குது வெடிக்குது, அவ்வளோதான். சொல்லவா, சூப்பராக இருக்கு படம், நான் என்ஜாய் பண்ணேன்.
ப்ரோ சில பேர் ஸ்லோவாக போகுது நெகட்டிவாக அதெல்லாம் எனக்கு என்னங்க தெரியும், நான் படம் பார்த்தேன் பக்கத்தில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நல்லா என்டர்டெயின் இருந்துச்சு, நல்லா படம் நல்லா இருக்கு.